பாடிடு போற்றியை பாடுவோம். அல்லேலூயா ஹோ புகழு நீரம் பாடிடு போற்றியை பாடுவோம். கடந்துட்டு நாட்கள் லாபக்காரங்க கனிவோடு நம்மை அறவரைத்து கடந்துட்டு நாட்கள் லாபக்காரங்க கனிவோடு நம்மை அறவரைத்து நம்மை வழி நடத்தும் தூய தேவனை துதிட்டேடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே ஓய புகழுடன் கேரம் பாடிது போற்றியை பாடுவோம். அல்லேலூயாய புகழு கேரம் பாடிது போற்றியை பாடுவோம். போல் வந்த துன்பங்களை பலன் கொண்டு கடந்து வந்தோர் போல் வந்த துன்பங்களை இயேசுவின் பலன் கொண்டு கடந்து வந்தோ. அவர் கரத்தை பிடித்துக் கொண்டே அவர் கரத்தை பிடித்துக் கொண்டே பரிசுத்த பாதையில் நடந்திடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தி புகழுடன் கீதம் பாடிது போற்றியை பாடுவோம். அல்லேலூயா புகழுடன் கீதம் பாடிது போற்றியை பாடுவோம். காலத்துக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும். காலத்துக்கு சமமாய் நம் வயது திரும்பவும் வாழ வயதாகும். புது நன்மையால் புது பெறத்தா புது நன்மையால் புது பெறத்தா நிறமைய நம்மாயும் திருப்பியாகும். தூய தீவானை துதித்திடுவோம். தேயமாய் நம்மை நடத்தினாரே ஓய புகழுடன் கேரம் பாடி தீனம் போற்றியை பாடிடுவோம். அல்லேலூயா புகழுடன் பாடிடுவோ. கருளை நமாக்கிருபை தாசரம் நமக்குமே தந்திடுவா. தாவிரு கருளை நமாக்கிருபை தாசரம் நமக்குமே தந்திடுவா. எலிசாவை போல் இரு மடங்கு எலிசாவை போல் இரு மடங்கு வல்லமையால் அபிஷேகிப்பா. தூய தேவனை துதித்திடுவோம். நேயமாய் நம்மை நடத்தினாரே ஓய புகழுடன் கீதம் பாடிது போற்றியை பாடிடுவோம். அல்லேலூயா ஓய புகழுடன் கீதம் பாடிது போற்றியை பாடிடுவோம். நலமுட நம்மை இது வரைய கர்த்தரு நாடல் என்று மீறத்தியதே. நலமுட நம்மை இது வரையும் கர்த்தரு நாடல் என்று மீறத்தியதே. கண்மணி போல் கடைசி வரே கண்மணி போல் கடைசி வரே காத்திடும் கர்த்தரை போற்றிடுவோம். தூய தேவனை துதித்திடுவோம். தாவீது கருளின மாக்கிருபை நாமே தாசரம் நமக்குமே அழைத்திடுவார். ஆண்டவர் சொல்றார் தாவீதை பார்த்து இதயத்துக்கு ஏத்த தாசன் என்று. ஆமென். அவருக்கு அளித்த கிருபையை நம்மளுக்கும் அளிக்கிற வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆமென். நம்ம பாட போகிறோம். ஆமென். தாவீது கருளினமாக்கிறவை
தாசரம் நமக்குமே அழைத்திடுவார் என்று நம்ம பாட போகிறோம். விசுவாசத்தோட நம்ம பாட போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தாவீது கருளை நமக்கிருபை தாசரம் நமக்குமே தந்திடுவார். தாவீது கருளை நமக்கிருபை தாசரம் நமக்குமே தந்திடுவார். எலிசாவை போல் இரு மடங்கு, எலிசாவை போல் இரு மடங்கு, வல்லமையால் நம்மை அபிஷேகிப்பா. தூய தேவனை தொது தேடுவோம், நேயமா நம்மை நடத்தினாரே. ஓய புகழுடன் கேத பாடு தீன போற்றி பாடு தேடுவோம். அல்லேலூயாய புகழுடன் கேத பாடு தீன போற்றி பாடு தேடுவோம். அல்லேலூயாய புகழு நல்லவர். ஆமென். உன்னை காண்கிற தேவனவர். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரின் பாடத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தரின் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தரின் பாரத்தை வைத்து கலங்கி தவிக்காதே, அவர் நம்மை ஆதரிப்பார், அதிசய செய்வார். அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பார், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பார், அவரை எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தரின் பாரத்தை வைத்து கலங்கி தவிக்காதே, அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரை நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார்.
என்றும் அவரில் மகிழ்ந்திருப்பார். இதய விருப்பம் நிறைவேற்றுவார், நிச்சயமா இதய விருப்பம் நிறைவேற்றுவார். இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கத்தமே பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசய செய்வார். அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இதய விருப்பம் அவர் நிறைவேற்றுவார். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நினைப்பதற்கும் விரும்புவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன். ஆமென். இதய விருப்பம் நம்ம கொஞ்சமா நினைச்சாலும், கொஞ்சமா எதிர்பார்த்தாலும் ஆண்டவர் அதிகமா செய்கிற தேவனா இருக்கிறார். அதை இன்றைக்கே செய்ய போகிறார். நம்முடைய தேவன் பெரியவர். ஆமென். அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் யாரை கைவிட மாட்டார் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் என்றைக்கும் கைவிட மாட்டார். யாரை கைவிட மாட்டார்? 94 சங்கீதம் 14 வசனம். 94 சங்கீதம் 14 வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ்விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். ஆண்டவர் அவருடைய ஜனத்தை, அவருடைய சுதந்திரம், நாம தான் அவருடைய சுதந்திரம். 16 சங்கீதம் 5 வசனத்தில், கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். ஆமென். ஆண்டவர் அவருடைய சுதந்திரத்தை காப்பாற்றுகிறார். நாம் அவருடைய சுதந்திரம், கர்த்தர் நம்முடைய சுதந்திரம். ஆமென். ஆகவே கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ்விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் என்று பார்க்கிறோம். நம்மை கைவிட மாட்டார். நீங்களும் நானும் தான் அவருடைய சுதந்திரம். ஆகவே அவர் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். 1 புஸ்தகம் 6:13 வசனத்தை படியுங்கள். 1 Kings 6:13 வசனம். இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். ஆமென். இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. நம் மத்தியில வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. நம் மத்தியில வாசம் பண்ணி நம்மை கைவிடாமல் காக்கிற தேவனாக நம்முடைய தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம மத்தியில் வாசம் பண்ணோம்னா அவர் நல்லா துதிக்கணும். அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. ஆகவே நல்லா துதிச்சிங்கன்னா அவர் நம்ம மத்தியில் வாசம் பண்ணுவார். முறுமுறுத்திங்கன்னா அவர் நம்ம மத்தியில் வாசம் பண்ண முடியாது. நல்லா துதிக்கணும். இன்னொரு இடத்துல சொல்லுகிறது, சாபத்தீடானது உங்கள் நடுவில் இருந்தால் நான் உங்களோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். தேவனுக்கு இஷ்டம் இல்லாத காரியங்கள் நம்மோடு கூட நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் தேவன் நம்மோடு கூட இருக்க மாட்டேன் என்று சொல்கிறார். ஆகவே அவைகளெல்லாம் அழித்து விட்டு, ஆண்டவரே உம்முடைய கரத்தினால் உம்முடைய கிருபையினால் என்னை நிரப்பும் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கும் பொழுது கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணி பெரிய விடுதலையை, பெரிய வெற்றியை அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தருகிறவராயிருக்கிறார். ஆமென். அடுத்ததாக சங்கீதம் 9:10. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். ஆமென். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆண்டவரை தேடுகிறவர்களை ஆண்டவர் கைவிடுகிறதில்லை. அல்லேலூயா. நம் ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் நம்மை கைவிடாமல் காக்கிறவராயிருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 4:4
இருபத்தி ஒன்பதாவது வசனத்துல அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். அதாவது கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற நிலைமையில இருந்து, அப்பொழுது அந்த கைவிடப்பட்ட நிலைமையிலிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கர்த்தரை தேடுவாய். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடை. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவாய். அமேன். ஆகவே கைவிடப்பட்ட நிலைமையிலிருந்து நீ கர்த்தரை தேடுகிற வேளையில நீ அவரை நிச்சயமாய் கண்டடைவாய். நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்துல அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாலையில் ஆண்டவரை தேடுகிறவர்கள் ஆண்டவரை கண்டடைவார்கள். மத்தேயு ஆறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்துல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது கர்த்தரை தேடும் பொழுது அவர் நமக்கு தென்படுகிறார், எல்லாவற்றையும் கொடுக்கிறார். சங்கீதம் முப்பத்தி நாலு பத்துல சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுப்படாது. ஆண்டவரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுப்படாது. ஒரு நன்மையும் குறைவில்லாமல் கர்த்தர் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதங்களை தருகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே ஆண்டவரை தேடுகிறவர்களாயிருப்போம். அவரை தேடுகிறவர்களை ஆண்டவர் கைவிடுகிறதே இல்லை. அமேன். அடுத்தது சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஐந்து. நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. நீதிமான் கைவிடப்பட்டதை நான் காணவில்லை. அமேன். முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனால் நீதிமான் கைவிடப்பட்டதை நான் காணவில்லை என்று சொல்கிறார். கர்த்தர் நீதிமானை கைவிட மாட்டார். நீதிமான் யாரையும் நினைச்சுக்காதீங்க. பைபிள் என்ன சொல்றா? ரோமர் ஐந்தாம் அதிகாரம், ரோமர் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட அனைவரும் நீதிமான்கள். அமேன். நீங்க கழுவப்பட்டிருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கீங்களா? அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? இல்லைன்னா இன்னைக்கு கழுவப்படலாம். இயேசுவே, நான் ஒரு பாவி, உங்களுடைய ரத்தத்தினால என்னை கழுவும், என்னை சுத்திகரியும் கேட்கும் போது ஆண்டவர் இயேசு நம்முடைய ஜபத்தை கேட்டு அவருடைய ரத்தத்தினால நம்மை கழுவி நம்மை சுத்திகரிப்பார். நாம் அவருடைய பிள்ளையா ஒரு நீதிமானா மாற முடியும். இந்த அனுபவம் உள்ளவர்கள், நான் நீதிமான்னு சொல்றவங்களாம் கை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவர்கள் நீதிமான். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரித்தார். நான் ஒரு நீதிமான். ஆகவே நீதிமான் கைவிடப்படுவதில்லை. நீ ஒரு நீதிமான், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறாய். நீ ஒரு நீதிமான், நீ கைவிடப்படுவதில்லை. எசேக்கியேல் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை படியுங்கள். என் கட்டளைகளின் படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையா இருப்பான் ஆகியில் அவனே நீதிமான். ஆமா, யார் நீதிமான்? என் கட்டளைகளின் படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு உண்மையா இருப்பான் ஆகில் அவனே நீதிமான். அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். யார் நீதிமான்? அவருடைய கட்டளைகளின் படி நடந்து அவருடைய நியாயங்களை கை கொண்டு நடக்கிறவன். அல்லேலூயா. ஆகவே அவருடைய கட்டளைகளின் படி நாம் நடக்கும் பொழுது நாம் நீதிமான்களாய் காணப்படுகிறோம். அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவன் நீதிமான், அவருடைய கட்டளைகளின் படி நடக்கிறவன் நீதிமான். அமேன். அப்படிப்பட்ட நீதிமான் என்ன பண்றதில்ல, கைவிட படுவதே கிடையாது. நீதிமான கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அடுத்தது சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி எட்டு. நியாயத்தை விரும்புகிறவர் அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. ஆமென். கர்த்தர் தம்முடைய பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை. அதாவது படிப்படியாய், அதாவது பாவி என்கிற ஸ்தானத்திலிருந்து அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களாக்கப்படுகிறோம். நீதிமான்கள ஸ்தானத்திலிருந்து இன்னும் அடுத்த ஸ்தானத்துக்கு நாம் உயர வேணும். பரிசுத்தவான். அல்லேலூயா. பரிசுத்தவான். அப்படி ஒவ்வொரு ஒரு கர்த்தருக்குள்ளே நமக்கு பெரிய உயர்வும் வளர்ச்சியும் இருந்துகிட்டே இருக்கு. ஒரே நிலையில் இருக்கக்கூடாது, ஒரே நிலையில் தேங்கிடக்கூடாது.
உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீதிமான் என்கிறதை காட்டிலும் அடுத்த லெவல் பரிசுத்தவான். ஆமென். அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுகிறதில்லை. நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தவான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பரிசுத்தவான்களை கர்த்தர் என்ன பண்றதில்லை, கைவிடுவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை 34:9. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவே கிடையாது. அல்லேலூயா. ஆகவே நான் கர்த்தருக்கு கர்த்தருடைய பரிசுத்தவான் என்கிற நிலையில உயர வேண்டும். உயர்ந்து வந்தாலும் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் கர்த்தருக்கு என்ன பண்ணும், பயந்திருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே கர்த்தருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவே கிடையாது. அவருக்கு பயந்தவர்களை கர்த்தர் கைவிடுகிறதே கிடையாது. ஆகவே அவருடைய பரிசுத்தவான்களை அவர் கைவிடுகிறதில்லை. அவருடைய பரிசுத்தவான்கள் அவருக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அமேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயருக்கு நிருபம் 13:5. எபிரேயர் கழுத நிருபம் 13:5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். ஆமென். நான் உன்னை விட்டு விலகுகிறதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். வேற இடங்கள்ல அல்லது வேற பொருள் மேல பணத்தின் மேல உன் நம்பிக்கை இருக்குமானா, அதெல்லாம் அதெல்லாம் எடுத்துரு. ஏன்னா அதெல்லாம் நம்மளை கைவிடும். திடீர்னு ஒரு நாள் நோட்டீஸ் வந்தது, 1000 ரூபாய் நோட்டு செல்லாது, 500 ரூபாய் நோட்டு செல்லாது. வச்சிருந்தவங்கெல்லாம் தூக்கிட்டு ஓடுறாங்க பேங்க் கிட்ட. ஓடி என்ன பண்ணுறாங்க, க்யூவில் நிற்கிறாங்க. அந்த பேங்க் கிட்ட போனால் ராத்திரி க்யூ, பெரிய க்யூ. இன்றைக்கு ராத்திரியோடு செல்லாது. ஆமாம், இப்படி தான் நிற்கும். 1000 ரூபாய் நோட்டு, 500 ரூபாய் நோட்டு, எந்த நோட்டும் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதிங்க. ஆமென். ஆண்டவரை நம்புங்க. அல்லேலூயா. ஆமென். பைபிள் சொல்லியிருக்கு, அவர் கடைசி காலத்தில் அவர்களுடைய வெள்ளியும் அவர்களுடைய பொன்னும் அவர்களை ரட்சிக்காது. அவர்களுடைய வெள்ளியும் அவர்களுடைய பொன்னும் அவளை ரட்சிக்காது அப்படின்னு பைபிள் சொல்லியிருக்கு. ஆகவே இந்த வெள்ளியும் பொன்னையும் நம்பிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காதிங்க. இவைகள் நம்மளை ரட்சிக்காது. ஆண்டவரை உறுதியாக பிடித்து கொள்ளும். இவைகளை சம்பாதிக்கணும், தேவைதான். ஆனால் நம்ம நம்பிக்கை இது மேலே இருக்கக்கூடாது. ஆமென். நம்ம நம்பிக்கை இது மேலே இருக்கக்கூடாது. இதெல்லாம் நம்மளை ரட்சிக்காது. கர்த்தர் தான் நம்மளை ரட்சிக்கிறவர். அல்லேலூயா. அவர் தான் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மளை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் எந்த சூழ்நிலையிலையும் அவர் நம்மை கைவிட மாட்டார். அவரையே உறுதியாக பிடித்துக் கொள்வோம். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது ஆதியாகமம் 28:15. ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆமென். ஆண்டவர் யாக்கோபுக்கு வாக்கு பண்ணுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லுகிறார். ஆமென். நான் உன்னோடு இருந்தேன், நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காப்பேன், இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்கிற அளவுக்கும் செய்யும் வரைக்கும் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு வாக்கு பண்ணியிருப்பார், நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தை நிறைவேறும். ஆண்டவர் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறும். அவர் சொன்னதை செய்யும் அளவு உன்னை என்ன பண்ண மாட்டார், கைவிடவே மாட்டார். எங்கள் முகவரி: இயேசு ஜீவிக்கிறார் ஏஜி சபை, எண் 1, டோபிகானா தெரு, அனங்காபுத்தூர், சென்னை 600070. தொடர்புக்கு 9884731788 மற்றும் 044-224-85-295. எங்கள் சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 10:15 மற்றும் ஞாயிறு மாலை 7 எங்களது கிளை சபையின் முகவரி: பொலிச்சலூர் ஏஜி ஜெப வீடு, எண் 6, ராஜா தெரு, ஹிந்துஸ்தான் லீவர் காலனி, பம்மல், சென்னை 600075. எங்களது கிளை சபையின் ஆராதனை நேரம் ஞாயிறு காலை 8:00.